இது பற்றி ரிக்வேதம் கூறுகிறது. சமாஸ்த தகரே சம்ரப் ததாதி மன்சோ ரேதஹ பிரதம்யதாசித். பரம்பொருளின் ஹிருதயத்தில் சிருஷ்டியை படைக்கும் எண்ணமானது உருவாகி அதன் வெளிப்பாடு அனைத்திடங்களிலும் பரவி வியாபிக்க துவங்கியது. பரம்பொருள் தன் விருப்பப்படி சிருஷ்டியை உருவாக்கினார். மூன்று உலகங்கள், மூன்று குணங்கள் முக்காலம் பிறந்தன. மேலும் அவர் ஹிருதயத்தில் அநேக உயிரினங்களின் எண்ணமானது தோன்றியது. புலப்படும் அனைத்தும் பரம்பொருளின் வடிவமாகும் யக்ஷராஜனே, அதாவது பரமாத்மாவே ஜீவன். இந்த உண்மை ஒருவனுக்கு விளங்கினால் மற்றவர் மீது குரோதத்தை அவன் வெளிப்படுத்த மாட்டான். தர்மத்தின் வழி நடந்து அவன் நியாயத்தை தனதாக்கி வாழ்வான். இதுவே வாழ்வின் அர்த்தம். எனில் மரணத்தின் அர்த்தம் என்ன யுதிஷ்டிரா? பதில் கூறு. மனிதன் தன்னுடைய அன்பு, சுயநலம் மற்றும் குரோதத்தால் இன்னொரு மனிதனோடு பின்னி பிணைக்கப்படுகிறான். அந்த பிணைப்பின் பெயரே மோகம். அந்த மோகத்தால் மனிதன் சரீரமே வாழ்வென்று கருதுகிறான். அந்த சரீரத்தின் அழிவு மரணமாகிறது. ஆனால் ஜெகமானது பரமாத்மாவின் ஹிருதயத்தில் உதித்தது. உண்மையான அழிவு அவர் ஹிருதயத்தில் தோன்ற வேண்டும். அழிவை ஏற்படுத்தும் உணர்வுகளான விரோதம், குரோதம் போன்ற உணர்வுகள் மனதில் தோன்றாமல் இருந்தால் அகிலத்தில் அனைவரும் தர்மத்தின் வழியில் வாழும் நிலையானது உருவாகும். அமைதியானது எங்கும் பூத்து குலுங்க துவங்கும். மரணம் என்று நாம் கூறுகின்ற கூற்று இரு மனிதர்களுக்கு இடையே உருவாகும் இடைவெளி. பரம்பொருள் ஹிருதயத்தில் எதற்கும் அழிவில்லை என்பது உண்மையானால் மரணம் என்பதன் பொருள் அர்த்தமற்றது. யக்ஷராஜனே, பரம்பொருளே இந்த ஜெகம், இந்த ஜெகமே ஜீவன். மரணம் என்பது பிரமை, அது ஒரு மாயை.